ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் இன்னமொரு விருந்தினரை இந்த அரங்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். தாயகத்தை பொறுத்தவரையிலும் சரி, இந்த எழுத்துத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய இடைவெளிகள் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எழுத முடியும், அல்லது அவர்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வு அல்லது குற்றச்சாட்டு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கிருந்து விட்டு புலம்பெயர் தேசங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பலர் இந்த துறையிலே இன்னும் தாங்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒருவர் தான் இன்பன் அருளையா அவர்கள் இன்றைய நாளிலே எங்களோடு சேர்ந்திருக்கிறார். சுவிஸ் மண்ணிலே வாழ்ந்தாலும் கூட தாயகத்துக்கு வந்துட்ட போது நாங்கள் அழைத்திருக்கிறோம். இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். முதலில் இந்த எழுத்துத்துறைக்குள்ளே போக வேண்டும், அல்லது இந்த கவிதைகள் பாடல்கள் இவற்றெல்லாம் எழுத வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இது வந்து எனது சொந்த ஊரில் எனது சிறு வயதில் முதற்கொண்டு எனது தந்தையார், எனது பெரிய தந்தையார்கள் அவர்கள் பஜனை கோயில் பஜனை செய்வது, கதாபிரசனம் செய்வதுதான் அவர்களது வழக்கம். அவர்கள் மூலம் அவர்களின் பின்னால் இருந்து அதில் கேட்டு நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஒன்று வந்தப்போல் சிறு சிறு கவிதைகளாக எழுதிக்கொண்டிருப்பேன். அப்படியே தொடங்கியது தான் இந்த கலைப்பயணம். இப்போ முதலாவது வந்து நாங்கள் கவிதை எழுதுகிறோம், நாங்கள் சாதாரணமாக அந்த அம்மா சொல்கிறத எடுத்துக்கொள்வோமே, அந்த அம்மா சொல்லுகிற போதே தவறுகள் விடுவோம். சிலர் அதை பார்த்து சிரிப்பார்கள், சிலர் சந்தோஷம் கொண்டார்கள், என்னுடைய பிள்ளை இப்படியெல்லாம் தவறு விட்டுச்சிருது. இப்போ கவிதை எழுதுகிற போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய முதல் கவிதை எழுதிய போது அதை யார் இடத்துல காட்டினேன்? முதல் கவிதை எழுதிய பொழுது அதை நான் அதை காட்டியது எனது சகோதரியிடம் தான் காண்பித்திருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க? உனக்கு தேவையில்லாத வேலை வச்சுட்டு வர்றதை செய்யணும், அது அப்படிதான் சொல்லுவோம். இப்போ எந்த எனது புலம்பெயர் தேசத்துக்கு சென்ற பிறகு தான் எனது நண்பர்கள் அதை பார்த்து ஊக்கப்படுத்தி நீ நல்லா இருக்குது செய்யலாம் தொடர்ந்து நண்பர்கள் தான் கூட ஊக்கப்படுத்தினார்கள். அதை நண்பர்களின் ஊக்கத்தின் பேரில் தான் நான் அதை செய்ய முற்பட்டிருந்தேன். இன்றைக்கு எத்தனை கவிதைகள் பாடல்களை எழுதி முடித்தேன்? கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் நான் அப்பப்போ தோன்றுவதை எழுதுவது, ஆனால் பாடல்கள் தான் அதிகமாக. இதுவரை ஒரு 75 பாடல்களை எழுதியிருக்கிறேன். 50 பாடல்கள் வெளியாகிவிட்டது. என் மிச்சம் வெளிவரான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்போ சாதாரணமாக நாட்கள் போல இல்லை, 75 பாடல்கள் என்பது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சந்தங்கள் பொருத்தி வரிகள் பார்த்து ஒரு இசைக்கேற்றால் போல் எழுதி கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விதிமுறையாக இருக்கிறது. இப்போ தாயகத்தில் இருக்கிற போது முதல் பாடல் எழுதி சகோதரிகளிலே காட்டினு சொன்னீங்க. பாடல் என்று இல்லை, ஒரு கவிதை. அதாவது சின்ன வயசில் நாங்கள் வில்லு பாடலாக அதை எழுதியிருந்தோம். எனது அம்மா அப்பாவோட காட்டும்போது அம்மா அப்பாவுக்கு தெரிந்தனே அவர்கள் பிள்ளைகளில் விட்டு கொடுக்க மாட்டினும் நல்லா இருக்குது செய் செய்யணும். எனது சகோதரி என்று ஒண்ட விட்ட சகோதரி வந்து அதை காட்டியிருந்தேன். சொந்த சகோதரியும் சிறுமி என்றபடியால் எனது ஒன்றை விட்ட சகோதரி வந்து அதை காட்டியிருந்தேன். அவர்கள் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வார்கள். அது போல நாங்கள் வில்லு பாடல்கள் எனது சகோதரர்கள் எனது நண்பர்களுடன் இங்கே தொடங்கி கோயில்களில் சின்ன சிறு சிறு வில்லு பாடல்கள் சிறு சிறு பிரசங்கங்கள் செய்து அதெல்லாம் எங்களோட கலை ஆர்வம் ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் சொல்லுங்க வந்து, இப்போ நீங்கள் தாயகத்தில் இருந்திருந்தால் இப்படி 75 பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமா? அல்லது புலம்பெயர் தேசத்துக்கு போன பிறகு நண்பர்கள் தான் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியதாக சொன்னீங்க, அங்கே போயினபடியே தான் உள்ளது செய்ய முடிஞ்சுதா? தாயகத்தில் இருந்திருந்தால் செய்திருக்க முடியுமா இல்லாட்டி நாங்கள் இருந்திருப்போமா என்பதே கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்தவரை எனது நண்பர்கள் தந்த ஊக்கத்தால்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் என்று எனது நம்பிக்கை. இன்றைக்கு 75 பாடல்களிலே உங்களுடைய எழுத்துப்பணி என்பது தொடர்ந்திருக்கிறது. நீங்கள் அந்த முதன்முறையாக காட்டியிருக்கக்கூடிய ஒன்று விட்ட சகோதரி இப்பொழுது எப்படி உணர்ந்து கொள்கிறார்? பெருமைப்படுவார். எனது பாடல்களை கேட்டவுடன் அவர்கள் இப்போது கேட்டவுடன் அவர்களை அறியாமலே கண்ணீர் வரும். பெருமைப்படுவார். நான் பெருமைப்படுவேன் உன் என் தம்பி என்பதை நினைத்து அடிக்கடி சொல்வார். இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கெல்லாம் தாயகத்திலே அதிகளவான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கலைத்துறை சார்ந்து, அல்லது இந்த கலைகள் பற்றி சிந்திப்பதற்கே அதிகமான நேரம் என்பது தாயகத்தை பொறுத்தவரை இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கிற போது பணி இருக்கும். காலையிலே கணவன் பணிக்கு போய்விட்டால் மாலையில் வருகிற போது மனைவி மருக பணிக்கு போய்விடுவார். இப்படியாக இருக்கக்கூடிய நிலைமைகளிலே அங்கே கலைத்துறையினுடைய வளர்ச்சிக்கான சூழ்நிலைகள் என்பது புலம்பெயர் தேசங்களிலே இருக்கிறதா? புலம்பெயர் தேசங்களில் கலைத்துறை வந்து அதிகமாக எல்லாராலும் விரும்பப்படுகிற துறை. அதிகமானவர்கள் அதை நேசிக்கிறார்கள். அவர்களின் பொழுதுபோக்கு அதிகமாக அதில் தான் இருக்கின்றது. அங்கே பிறந்து பிறந்த பிள்ளைகள் கூட அதிகமாக தமிழ் கலையை பின்பற்றுகிறார்கள். நடனமாகட்டும் சங்கீதமாகட்டும் ஒரு வாத்திய கருவிகள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இங்கே வந்து நான் கவனித்தவற்றில் இங்கே வந்து அதை பெருசாக ஒரு தினம்
எடுக்கிறீர்கள், ஒரு சிலரை தவிர பிரசாரம் எடுத்து கொள்ளையில் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் புலம்பெயர்ந்த செய்தியாளர்களில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு கலை கட்டாயம் பயிற்று வைக்கணும், கட்டாயம் எல்லா பிள்ளைக்கும் தெரியுது. அந்த துறையில் போகிற பிள்ளைகள் என்ன சொல்கிறது, பழக்கவழக்கங்கள் கூட நல்லா வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இப்படி இருக்கிற போது எந்த முதலாவது பிரசவம் என்பது சுகப்பிரசவமாக கஷ்டமான பிரசவமாக இல்லாமல் ஒவ்வொருத்தரை பொறுத்தவரை தங்கி இருக்கிறது. உங்களுடைய இந்த கவி பிரசவம் அல்லது கவிதை முதலாவதாக எழுதி ஒன்று விட்ட சகோதரிடம் காட்டியிருப்பதாக சொல்கிறார், அந்த கவிதை இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, சிறு வயசில் நான் இங்கே எழுதின கவிதைகள் ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கு பின்பு நான் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு பிறகு எழுதின கவிதைகள் ஞாபகம் இருக்குது. எவ்வளவு கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய வேளையில் வந்து உடனடியாக கேட்டால் உங்களுக்கு மனதை கவர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எழுதினதில் வந்து உங்களுக்கு அதிகமான பாராட்டுகளை, கௌரவத்தை, வெற்றிகளை பெற்று கொடுத்த கவிதைன்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? அது வெற்றிகளை பெற்று கொடுத்த கவிதைகள் அண்ட இப்போ யூடியூப் தளத்திலேயே அது 1,000,000 பார்வையாளருக்கு மேல் பாராட்டப்பட்ட ஒரு கவிதையும், அதை கவிதையாகவே நாங்கள் பாடலாக அதை மாற்றியிருந்தோம். அது புங்குடுதி மாணவி வித்யாவின் நான் எழுதிய ஒரு கவிதை. அதை எனது நண்பர் உமா சதீஷ் அவர்களை பார்த்துவிட்டு அண்ணா வாங்கலாம் அதை பாடலாக்குவோம்னு சொல்லி அது அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தது. அதிகமானவர்களால் பாராட்டப்பட்டு இப்பவும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கவிதை அது. சில வரிகள் ஞாபகப்படுத்த முடியும். அது தெரியும், குள்ள நரி கூட்டம் உன்னை குதறியதை கேட்டு விக்கித்து போனது வித்தியா உன்னெஞ்சம் என் நெஞ்சம் அப்படி ஒன்று தொடங்கும்படி எனக்கு தொடர்ந்து அது ஞாபகத்தில் இல்லை. அப்படி ஒரு பாடலாகவே அது வந்திருக்கிறது. இப்போது கவிதை துறையிலே அல்லது இந்த எழுத்து இலக்கிய துறை என்பது அவ்வளவு இலகுவானது, சந்தம் பார்க்க வேண்டும், அதற்குரிய சில மொழி நடைகள் இருக்க வேண்டும். முன்னைய காலங்களெலாம் இலகுவாக வந்து யாரிடத்துலையுமே கொண்டு போய் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் இதை இசையமைக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை இது சந்தம் பிழைத்திருக்கிறது இந்த வரிகளை கேட்டால். எனக்கு நிறைய அனுபவங்கள் அதில் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நான் எனது நண்பன் எனது சிறு வயசு நண்பன் இனிமையுரை சேர்ந்த உமா சதீஷ் அவர் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்கிறார். அவர் தான் எனக்கு பாடல்களை பார்த்து கவிதைகளை பார்த்து பாடலாக்குவோம் பாங்கள் என்று சொல்லி நிறைய சந்தங்களுக்கு எப்படி பாட்டு அமைய வேணும் என்று நிறைய என்னை பயிற்றுவித்தார் அவர் தான். அந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் இந்த மூலமாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நிச்சயமாக. இப்போ நான் இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வர வேண்டும். பொதுவாக வந்து பாடல்களுக்கென்றே எழுதி பாடலாக்குவது இலகுவாக இருக்குமா அல்லது கவிதை நடைகளை பாடலாக்குவது என்பது இலகுவாக இருக்குமா? என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து பாடல் என்று எழுத சொன்னால் நான் அதை முதலில் எழுதி போட்டு அவர்களிடம் கொடுப்பது தான் எனக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இசையமைப்பாளர்களை பொறுத்தவரை அவர்களின் டியூனை எனக்கு தந்து எழுத சொல்ல அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இதில் எனக்கு இலகுவானதை நான் அதிகமாக பார்த்துக்கொள்வேன். ஆனால் இப்பொழுது நான் அதிகமாக சந்தர்ப்பத்துக்குள் எழுத தொடங்கியிருக்கின்றேன். எது அதிகமாக வெற்றி பெறுகிறது உங்களுடைய படைப்புகளை பொறுத்தவரையிலே? இரண்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது, ரெண்டு பாடலுமே வெற்றி பெற்று இப்பொழுது சமீபத்திலும் நான் அது எங்கள் இசைவாணர் கண்ணன் ஐயா அவர்களின் இசையில் எங்கள் இனவையூர் சிவகாமி அம்மனுக்கு ஒரு ஆடுகளால் அம்மன் திருவுஞ்சல் என்ற ஒரு பாடல் என்று எழுதி அம்மனின் கும்பாவாசகத்தில் வெளியிட இருக்கின்றோம். அதற்கான இது ஒத்திகை வந்து நான் பாடல் ஃபுல்லாக எழுதிய பின்பு இசைவாணர் அவர்களால் மட்டும் வைக்கப்பட்டது. மிக நன்றாக வந்திருக்கின்றது. விரைவில் அது அனைவரும் கேட்கும்படி நாங்கள் வீடியோ காட்சிகளாக இப்போ நேற்றும் அதை ஷூட் செய்திருந்தோம், விரைவில் வெளியிடுவோம். இப்படியான முயற்சிகள் தான் உண்மையிலே கலையினுடைய பயணங்களாக இருக்கிறது. இந்த எழுத்து துறையிலே வரக்கூடிய எழுத்துறையிலே பிரவேசிக்கக்கூடிய இணைவக்கூடிய சமூகம் இருப்பார்கள் அல்லது இந்த எழுத வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக என்ன இருக்கிறது? மற்றவர்களை பற்றி பயப்படாதீங்க, உங்களுக்கு தோன்றினதை செய்யுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது விரும்புகிறது. என்னென்னு சொன்னால் எனக்கு எத்தனை பேர் என்ன நீ எல்லாம் எழுதறியாமல் ஆரம்பத்திலெல்லாம் புலம்பெயர் தேசத்தில் நான் பாடசாலைகள் வழியே பிள்ளைகளுக்கு கட்டுரைகள் எழுதி கொடுப்பது, அவர்களுக்கு மேடையில் பேசுவதற்கு விவலானந்தர் எங்கள் பாரதியாரை பற்றியெல்லாம் எழுதி கொடுப்பதுதான் வழக்கமாக இருந்தது. ஸோ அதிலிருந்து நாங்கள் அடுத்த படிக்கு எப்படி போகணும் என்று சொல்லித்தான் நான் யோசிக்க போல நிறைய நான் அவமானங்கள் நக்கல்களை எதிர்கொண்டு தான் நான் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டேன். மற்றவர் நீங்கள் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் விரைவில் கிடைக்கும். அதுக்கான அங்கீகாரம் தான் இப்போ நீங்கள் என்ன அழைத்திருப்பதும் என்று நான் நம்புகிறேன். இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதனால் அங்கீகாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவமானங்கள் என்பது எல்லோருக்குமே தெரியாது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் அவர்களை பார்த்து நலிலம் அல்லது நையாண்டி செய்து விட்டால் அது அதோடு வந்து அந்த துறையை விட்டு அல்லது செய்யக்கூடிய வேலைகள் விட்டு வெளியே போய்விடும். ஆனால் சில பேர் தான் அவை எல்லாவற்றையும் தாண்டி என்னால் முடியும், நீ வேணும் என்று சொன்னால் கொக்கரித்து விட்டு போ, அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி கடந்து போகக்கூடியவர்கள் சில தான் இருப்பார்கள். நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய அவமானங்கள் எப்படியாக இருக்கிறது? இல்லை, சிறு சிறு நேரங்களில் என்ன நான் எழுதுவதற்கான அங்கீகாரம் ஒன்றும் கிடைக்கவில்லையே, இதெல்லாம் ஒரு கவிதையான சில பேர் சொல்லும் பொழுது, இதெல்லாம் ஒரு பாடல்களான்னு சொல்லும் பொழுது, இல்லை எனக்கான ஒரு அங்கீகாரம் கட்டாயம் வரும் என்று சொல்லி நான் என்னை திரும்பி தேடல்கள் நிறைய தேடல்கள் நிறைய புதுப்பித்தல்கள் மூலம்தான் நான் அதை இந்தளவுக்கு வந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவாவோடு காத்திருக்கின்றேன்.
பேச்சு தமிழ் எழுத்து தமிழ் என்பது இரண்டு வேறுபட்ட முறைகள் இருக்கிறது. நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிவிட முடியாது. அதே போலதான் எழுதுகிறது எல்லாவற்றையும் அப்படியே பேசிவிட முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற போது புலம்பெயர் தேசத்திலே அங்கே இருக்கக்கூடிய மொழி என்பது வேறாக இருக்கிறது. நாளாந்தம் பாவிக்கக்கூடிய மொழி நடைகள் என்பது வித்தியாசமாக இருக்கிறது, உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது தமிழ் மொழி நடை அங்கே அவ்வளவு தூரம் பாவனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது, அந்த அதை பாவித்து எழுதக்கூடியவற்றுக்கான வலு என்பது அதிகமாக இருக்கிறது. இருக்கின்றது. நம்ம நாங்கள் தமிழர்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் தமிழில் தான் நாங்கள் உரையாடுவோம். வீடுகள் வீட்டில் வந்தவங்க மனைவியுடன் தமிழ்லாம் பேசுவோம். அதனால் எங்களுக்கு அது கஷ்டமாக தெரியல. நாங்கள் நிறைய ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றது. அது அங்கே ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள், கவியரங்கங்கள், கோயில்களில் சொற்பொழிவுகள் தொடர்ந்து சென்றிருக்கேன். எங்களுக்கு அது தமிழ் வளர்ப்பது எங்களை பொறுத்தவரை சுவிசை பொறுத்தவரை அது எங்களுக்கு இலகுவாக தான் இருக்கிறது. மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் சுவிசை பொறுத்தவரை தமிழ் இலகுவாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அண்மையிலே பார்த்த ஒரு கவியரங்கம் ஒன்றை இங்கிருந்து வீராயா அவர்களின் தலைமையில் நானும் அது சென்றிருந்தேன். ஆனால் மிக அருமையாக சுவிசை பொறுத்தவரை சொல்கிறேன், மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் சுவிசை பொறுத்தவரை சிறு பிள்ளைகள் கூட தமிழை அழகாக பேசுவார். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த பள்ளிகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கான பேச்சுகள் தயார்படுத்தலிருந்து கட்டுரைகள் இப்படியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருப்பதாக. இன்றைய வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறை தான் நாளைக்கு அந்த தேசங்களிலே நம்முடைய தமிழை பேச போகிறார்கள். பலர் சொல்கிறார்கள் தமிழுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, என்னுடைய பிள்ளை தமிழ் பேச தெரியாது என்று சொல்வதை நாகரிகமாக சொல்வதை அதிகமான பெற்றோர்கள் விரும்புகிறார்கள்லாம் சாதாரணமாக பேசிக்கொள்கிறார்கள். உண்மை நிலைமை அங்கே எப்படி இருக்கிறது? எங்களை சுவிசை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. அதிகமான பிள்ளைகள் 199 விதமான பிள்ளைகள் தமிழை தரமாகவும் தாங்களே அதை கையில் எடுத்து இப்பொழுதும் எங்கள் பேர்ன்ல ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஒரு தமிழ் கலரி என்ற ஒரு வைப்பகத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ் சம்மந்தப்பட்ட சகல ஆவணங்களையும் சேகரித்து அது கூட சிறு பிள்ளைகள் அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் 20 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள்லாம் அதை உருவாக்கி அந்த தமிழ் நூலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு எங்கள் மாதிரி பெரியவர்கள் வயசு வந்தவர்கள் அதுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மொழியே, ஆனால் சிறுவர்கள்லாம் அனைத்தும் அதை முன்னின்று செய்கிறார்கள். அவர்களுடைய ஆர்வமையிலே நல்ல அவர்களை நாங்கள் தடுக்காவிட்டாலே காணும் அவர்கள் தமிழை கொண்டு போயிடுவார்கள். இப்படி ஏறக்கூடிய இடத்துல தான் இப்போ அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லணும், எங்களுடைய ஆவணங்களை பாதுகாக்கிற விடயங்கள்லாம் செய்து கொள்கிறார்கள். கவிதைத்துறை, எழுத்திலக்கிய துறை, நாவன்மை துறை, இந்த துறைகளிலே அவர்களுடைய ஆர்வம் என்பது நிறைய நிறைய இருக்கின்றது. நிறைய இப்போது அவர்கள் அவர்களின் இலக்கிய தமிழ் அவர்களுக்கு வராது, இலக்கணம் இலக்கிய தமிழ் நடைமுறை தமிழில் அவர்கள் நிறைய ஆக்கங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய வரும் என்பது எனக்கு தெரிந்து வரும். அதிகமாக நீங்கள் இந்த எழுத்திலக்கிய துறையில் இருப்பதனாலே எந்த கருப்பொருள் சார்ந்த சில பேருக்கு வந்து போர் இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், சிலருக்கு எங்களுடைய பண்பாடுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும், தமிழனுடைய தொன்மை பெருமை இலக்கியத்தினுடைய செழுமை இப்படியான விஷயங்களை பாட வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கும். உங்களுடைய கவிதைகளுடைய களங்கள் எதை வைத்துக் கொண்டிருக்கிறேன்? நான் அதிகமாக பக்தி தான் நான் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றேன். பக்தி கவிதைகள், பக்தி பாடல்கள் அதைத்தான் அதிகமாக நான் இருக்கேன். தாயக பாடல்களும் ஒரு சிலது செய்து கொண்டிருக்கின்றேன். பக்தியைத்தான் நான் அதிகமாக இப்பொழுது செய்திருக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் சார்ந்து உங்களாலே மறக்க முடியாது, அல்லது உங்களை அதிகமாக கவர்ந்திருக்கும் ஒரு பாடல் ஒன்று இருக்கும் தானே இந்த பாடல் ஒரு சில வரைக்கும் அதிகமாக பாடல்கள் என்று சொல்லி இப்பொழுது சமீபத்தில் எங்கள் பேனில் உள்ள ஞானலிங்கேஸ்வரருக்கு ஒரு பாடல் உண்டு. போன சிகராத்திரியின் மூலம் வழியிருந்தேன். இங்கே யாழ்நகரில் உள்ள பிரிய இசையமைப்பாளரின் இசையில் அந்த பாடலாக வந்திருக்கின்றது. ஞானந்தலை காக்கும் ஞானலிங்கனை ஞானாம்பிகை தாயுடன் அருள்மலை படுகின்றான் சுந்தர சுவிசிலே வேன்மா நகரிலே முதல் கோவில் கொன்று எங்கள் ஞானலிங்கனே என்றும் பாடல் நான் அதிகமானவர்களால் அது பாராட்டப்பட்ட பாடல். பின்பு இப்பொழுது ஒரு சிறுமி அவன் சுவிசிலாம் பிறந்து வளர்ந்த சிறுமி அவரின் குரலில் இப்பொழுது நாங்கள் ஒரு முருகன் பாடல் உண்டு. சுவிசில் உள்ள முருகனுக்கு செய்திருக்கோம். முருகா என் கனவோடு உன் மயில் வந்தது அது அழகாக தொகை விரித்தாடுது கந்தா உன் எழில் காண என் மனம் எங்குது உன் திருக்கோயில் மணியோசை என்னை அழைக்குது என்னும் ஒரு பாடல். அது ரெண்டு பாடலும் எனக்கு மிகக்க வந்த பாடல். இப்படி இருக்கிற சந்தனத்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள் பாடலில் அந்த வரிகள் வருகிற போதே அந்த ஒவ்வொரு அடிகளும் ஒத்து போகக்கூடிய விஷயம் என்பது முக்கியமாக இருக்கிறது. இவற்றுக்கு அப்பாலை வந்து இருக்கக்கூடிய இலக்கிய துறையினுடைய பயணங்கள் என்பது அந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்களுடைய இலக்கியம் மீதான ஆர்வம் என்பதும் உண்மையிலே அதிகமாக வியக்க வைக்கிறது. இப்படி இருக்கிற போது நீங்கள் வாழ்க்கையிலே இந்த கவிதை துறையிலே இன்றைக்காவது இந்த கவிதை துறையிலாம் எனக்கு தேவையில்லை, எழுத்து இலக்கிய துறை தேவையில்லை அப்படிலாம் சொல்லி போட ஒரு சம்பவம் ஒன்று மிக அதிகமாக உங்களை பாதிச்சிருக்கு, அப்படியான சம்பவம் என்ன? இல்லை என்னோட அதிகமாக சோகங்கள் சொந்த வாழ்க்கையில் நிறைய வரும். அப்படியாக வரும் பொழுது என்னை மீட்டுக் கொண்பது எனது எழுத்துத்தான். இன்னும் எழுத வேண்டும் என்று தோன்றும் வழியே எனக்கு அதை விட்டுவிட வேண்டும் என்று நான் ஒரு காலம் நினைத்ததில்லை.
ஈழத்திலே இருக்கக்கூடிய இலக்கிய பரப்பு என்பது வேறுபட்டதாக இருக்கிறது. அதே போலதான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய பரப்பு என்பதும் வேறுபட்டது. வேறுபட்ட களங்கள் இருக்கிறது, வேறுபட்ட மனிதர்கள், வேறுபட்ட சமூகம், வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இருக்கிறது. இரண்டு தேசங்களுக்கும் இடையிலான இலக்கிய பயணம் அல்லது இலக்கிய பண்பு உள்ள அந்த தளம் எப்படி இருக்கிறது? இரண்டு தேசங்களுக்கான இலக்கிய பயணம் வந்து அங்கே வந்து போராட்டங்கள் சம்பந்தமான இலக்கியம்தான் இப்பொழுதும் மாணவர்கள் மத்தியில் நிறையவே இருக்கின்றது. இங்கே அது மாறுபட்டிருக்கு, அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. காலங்கள் அங்கே இருக்கிறவர்கள் அதை எங்கள் தமிழ், தமிழ் கலாச்சாரம், தமிழின் தொன்மை, அவற்றுக்கு போராட்ட வரலாறுகள், எங்களுக்கு குறிப்பிட்டவர்கள் இவர்கள்லாம், எங்களுக்கு வண்டியர்கள் இவர்கள்லாம் என்றது வரவேண்டியதாக வந்துகொண்டிருக்கிறார்கள். இங்கே எல்லாம் மாறுபட்டு எல்லாம் வேறு விதமாக வந்துகொண்டிருக்கின்றது. அதுதான் பார்க்க ஒரு மனவருத்தமான விஷயமாக இருக்கின்றது. இப்படி கால ஓட்டத்தோடு இந்த விஷயங்கள்லாம் மாறி போகிறது. ஆனால் என்றைக்குமே வந்து வாழ்க்கையிலே ஒரு கவிதை மறக்க முடியாத கவிதை என்று சொன்னால் இருக்கிறது போல சில பேரை வாழ்க்கையிலே மறந்துவிட முடியாது. தட்டி கொடுத்தவர்களாக இருக்கலாம், அல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறித்து, அல்லது தட்டி பறிக்காவிட்டாலும் கூட தடுக்க வீழ்த்தியவர்கள் கூட பலர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையை இந்த பயணத்தை பொறுத்தவரையில் இன்றைக்குமே நன்றி கூற வேண்டும், அல்லது இவரை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பவர் யாராக இருக்கிறார்? நன்றி கூற வேண்டும் என்ற பெரிய தந்தை வைத்தியலிங்கம் தியாகராஜர் சுவாமிகள் அவர்கள். அவர்களாம் என்ன சிறு வயதிலிருந்து என்னை வளர்த்து எனக்கு தமிழ் புகட்டி, எனக்கு சொற்பொழிவு மூலம் தனது தமிழ் கலை புகட்டி வளர்த்தவர் அவர்கள்தான். பின்பு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னை இந்த துறைக்கு இழுத்து கொண்டு வந்த எனது நண்பன் உமா சதீஷுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் என்ன தர்மத்தில் நன்றி சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த வேறு தேசங்களை பொறுத்த, குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலே, இது ஒரு எழுத்து இலக்கியம் அல்லது எழுதக்கூடிய துறை என்பது வருமானம் ஈட்டக்கூடிய துறையாக இருக்கிறது. பாடல்கள் எழுதுக்கிற போது அதற்குரிய பெருமதி இருக்கிறது. ஆனால் நாங்கள் வாழக்கூடிய தாயகமாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சுவிஸ் நகரமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இல்லை, ஒவ்வொருவர்களும் தங்களுடைய சுய தங்களது உழைப்பை போட்டு தான் அதை செய்யணும். வருமானமாக அது இல்லை, தங்களது மன திருப்திக்காக தான் நாங்கள் எல்லாரும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். வருமானம் இதில் நாங்கள் ஈட்டுவதாக ஒன்றுமே இல்லை, எல்லாம் எங்களுடைய மன திருப்தி ஆகத்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி என்று சொன்னால் ஒரு வர்த்தக ரீதியாக, ஒரு வணிக ரீதியாக, ஒரு ரீதியாக இவைகள்லாம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எழுதக்கூடிய கவிதைகளில் இலக்கிய பரப்புகள் என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது? எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகைகள், அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். இப்படி இருக்கக்கூடிய இலக்கிய பயணம் என்பது கவிதை துறை. ஆரம்ப காலத்தில் எல்லாம் இப்போ சொல்வார்கள், இந்த அத்திவாரம் பலமாக இருந்தால்தான் கட்டிடம் உயர எழும்பும், அல்லது கட்டிடம் பலமாக இருக்க முடியும் என்று சொல்லி. உங்களுடைய ஆரம்ப காலத்தை நினைவு கொள்வீர்களா? ஆம், நிறைய ஆரம்ப காலத்தை விட நீங்கள் கேட்கிறீர்கள். இங்கே இருந்த பொழுதா இல்லை, இங்கே இருக்க போது யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்களை? நான் முன்னமே சொன்னேன், நான் இந்த சிறு 2 வயதில் வந்து எனது பெரிய தந்தையாருடன் தான் வளர்ந்தேன். அவர் வந்து கோயில்களில் பஜனைகள், கதாபிரசங்கங்கள் செய்வதுதான் வழக்கம். என்ன 16 வயசு மட்டும் அவர்தான் வளர்த்திருந்தார். அவர் மூலம்தான் இதெல்லாம் நான் கற்று. வேறு யாரும் ஆசிரியர்கள் அல்லது அந்த ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது, நான் தமிழ் படித்த எனது சென்ட்ரல் காலேஜில் சென்ட்ரல் கல்லூரியில் படித்திருந்தேன். அங்கே ராசரட்னம் ஆசிரியர் என்று இப்போ அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அவர்கள் மூலம்தான் நான் தமிழை மேலும் அறிந்து கொண்டேன். அதில் இருக்கக்கூடிய உட்பொருள்கள் அல்லது தமிழெல்லாம் மிகப்பெரிய அகன்றிருக்கக்கூடியது. இலக்கணம், செய்யுள், காப்பியம், அப்படி இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்கள் தமிழுக்குள்ளே பொதுந்திருக்கிறது. அத்தனையும் கற்றுத்திருந்தான் கவிதை துறைக்குள்ளே எழுத ஆரம்பித்தீர்களா, அல்லது இடையில உங்களுடைய பயணம் என்பது ஆரம்பித்து? இடையில் தான் அத்தனையும் கற்றுத்தேறோம், இன்னும் கற்றுத்தேர்ந்து முடிக்கவில்லை. தான் நிறைய இருக்கிறது, இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். இப்படி இருக்கக்கூடிய கவிதை பயணம் என்பது இன்னும் பல காலம் நீள வேண்டும். நாங்கள் அழைக்கிற போது நிகழ்ச்சிகளை வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு வேலைப்பழுக்கள் திட்டமிட்ட பயணங்களோடு தான் பெறுவார்கள். ஆனால் நாங்கள் அழைக்கிற போது கலைகம் வந்து விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள். உங்கள் வருகைக்காக எங்களுடைய நன்றி. நன்றி. நிச்சயமாக இன்றைய நாளிலே ஒரு அதித்தி அழைத்து வந்திருக்கிறோம். கவிதைத்துறை சார்ந்து, எழுத்து இலக்கியம் சார்ந்து இந்த மண்ணை விட்டு போனாலும் தேசங்கள் கடந்த இடத்திலும் வந்து தேசங்கள் தாண்டி படைக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கியம் பரப்புகள் தான் எங்கள் மண்ணினுடைய சாட்சியங்களாக இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. அதற்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை இன்றைய நாளில் நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.